தலைப்புச் செய்திகள். உத்தரப்பிரதேச மாநிலம் பஹ்ரைச்சில் அமைக்கப்பட்டுள்ள மகாராஜா சுஹல் தேவின் நினைவகம் சுற்றுலாத்துறையை மேம்படுத்தும் பிரதமர் நரேந்திரமோடி பேச்சு. ராமநாதபுரம் தூத்துக்குடி இடையே எரிவாயு குழாய் இணைப்பு உள்ளிட்ட திட்டங்களை நாளை நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார் பிரதமர் நரேந்திரமோடி. நாகப்பட்டினத்தில் சுத்திகரிப்பு ஆலை அமைப்பதற்கும் அடிக்கல் நாட்டுகிறார். மத்திய பிரதேசத்தில் பேருந்து கால்வாயில் கவிழ்ந்த விபத்தில் 35 மேற்பட்டோர் உயிரிழப்பு, மீட்புப் பணிகள் தீவிரம். ஐம்பது வயதுக்கு மேற்பட்ட நபர்களுக்கு கொரோனா தடுப்பூசி போடும் பணி அடுத்த மாதம் தொடங்கும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன். புதுச்சேரியில் காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர் ஜான்குமார் ராஜினாமா. முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையிலான காங்கிரஸ் அரசு பெரும்பான்மையை இழந்தது. இங்கிலாந்துக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி 317 ரன் வித்தியாசத்தில் இந்தியா அபார வெற்றி.